அலைக்கும் அலாமி வரமத்துல வரகாத் அலமதுல்லாத் அரசோல் இல்லா அம்மாபாத் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜக்காத் கடமையாவதற்குரிய நிபந்தனைகளுள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது பிரதானமான ஒன்று என்பதை நாம் பார்த்தோம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆண் பெண் சிறுவர்கள் அதே போல வைத்தியகாரர்கள் எல்லோர் மீதும் ஜக்காத் கடமையாகும் என்பதையும் ஏற்கனவே நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் இப்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இதிலே நாம் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அதாவது இன்றைக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடிய பெரும்பாலான சகோதரர்கள் அவர்களுடைய குடும்பத்திலே உள்ள அனைவருக்குமான ஜக்காத்தை குடும்பத் தலைவர் ஒன்றாக சேர்த்து கொடுக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் அதாவது மனைவிக்குரிய நகைகள் இருந்தால் வேறு சொத்துக்கள் இருந்தால் அல்லது குழந்தைகளுக்குரிய சொத்துக்கள் இருந்தால் அவைகளையெல்லாம் அந்த குடும்பத் தலைவன் தன்னுடைய சொத்துக்களோடு சேர்த்து மொத்தமாக கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கிற ஒரு நடைமுறை என்று இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொருவருக்கும் உரிய சொத்துக்களிலிருந்து அவரவர்தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இப்போ உதாரணமாக மனைவி நாம் கொடுத்த மகர் நிசாபை அடைந்த நிலையில் அதை வைத்திருக்கிறார் என்றால் ஒரு கணவன் மனைவிக்கு பெரிய அளவு மகர் கொடுக்கிறார் அந்த மகர் ஜக்காத்தினுடைய நிசாபை தாண்டிய அளவாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மகருக்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டியது மனைவியுடைய கடமையாகும் அதேபோல அந்த பெண்ணுடைய பெற்றோர் அவளுக்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருளாதாரம் இருக்கும் என்று சொன்னால் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு மனைவியுடைய கடமையாகும் சில நேரங்களில் மனைவிக்கே என்று இருக்கிற சொத்துக்கள் நிசாபை அடையாமல் இருக்கும் இப்போ அதற்கு ஜக்காத் கடமை இல்லை ஆனால் நம்முடைய மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுத்து விடுவதை பார்க்கிறோம் இது ஒரு தவறான நடைமுறையாகும் போல் சில பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அவர்களுக்கென்றே அன்பளிப்பாக நகைகள் வாங்கி கொடுப்பார்கள் அப்போ அந்த பொருளாதாரத்திற்குரிய அந்த நகைக்குரிய உரிமையாளர் யார் என்றால் தந்தை கிடையாது அவருடைய பிள்ளை தான் அதற்குரிய உரிமையாளர் அதே போல் சில எமௌண்டுகளை பணங்களை பிள்ளைகளுடைய பேரில் சேமித்து வருவார்கள் அவர்கள் தெளிவான எண்ணத்தோடு நீயத்தோடு தான் சேமிப்பார்கள் இந்த பணம் என்னுடைய பிள்ளைக்குரியது நான் கடைசி வரைக்கும் அதில் உரிமை கொண்டாட மாட்டேன் என்று இப்போ இந்த நேரத்தில் அந்த பொருளாதாரத்திற்கு அந்த சொத்துக்களுக்கு உரிமையாளர்கள் அந்த பிள்ளைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய சொத்துக்களை தனித்தனியாகத்தான் கணக்கு பார்க்க வேண்டும் அதிலே நிசாபை அடைந்திருந்தால் அதற்கு ஜக்காத் கடமையாகும் நிசாபை அடையவில்லை என்றால் அதற்கு ஜக்காத் கடமை இல்லை இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சில நேரங்களில் அந்த பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை கொடுப்பதற்குரிய எமௌண்ட் எடுக்க முடியாத பட்சத்தில் தந்தை அதற்காக வேண்டி பிள்ளைகளுக்கு உதவி செய்வதில் பிரச்சனை இல்லை அதே போல மனைவிக்கு கணவன் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் உதவி செய்வதில் பிரச்சனை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஜக்காத் கடமையாக கூடிய பொருட்கள் தொடர்பான விஷயத்திலும் ஒரு தெளிவில்லாத நிலையை நாம் பார்க்கலாம் இதிலே குறிப்பாக இமாம்களை பொறுத்தவரையில் அவர்கள் சில ஒன்பது வகையான பொருட்களில் ஜக்காத் கடமையாகும் என்பதில் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள் ஒன்பது வகையான பொருட்கள் அதிலே ஒன்று தங்கம் தங்கத்திற்கு இருக்கிறது என்பதிலே இரண்டாவது கருத்து யாருக்கும் இல்லை அதே போல வெள்ளி இரண்டாவது வெள்ளியிலே இருக்கிறது என்பதிலும் இரண்டாவது கருத்து கிடையாது மூன்றாவதாக ஒட்டகம் ஒட்டகத்தில் இருக்கிறது என்பதும் எல்லோரும் ஏகோபித்த ஒன்றாகும் நான்காவதாக மாடு மாடு வைத்திருப்பவர் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதும் ஏகோபித்த முடிவாகும் ஆடு ஜக் அதற்கு இருக்கிறது என்பதும் இமாம்கள் மத்தியில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாத ஏகோபித்த ஒரு விஷயமாகும் ஆறாவதாக ஹிந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான கோதுமை இதிலும் ஜக்காத்திருக்கிறது என்பதிலே கருத்து வேறுபாடு கிடையாது அதே போல ஷயிர் என்ற ஒரு வகையான கோதுமை இதிலும் ஜக்காத்திருக்கிறது என்பது ஏகோபித்த முடிவாகும் எட்டாவதாக பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளத்தில் ஜக்காத்திருக்கிறது என்பதும் இமாம்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லாத ஒன்றாகும் ஒன்பதாவதாக ஜபீப் என்று சொல்லக்கூடிய காய்ந்த திராட்சை இதிலும் ஜக்காத் இருக்கிறது என்பது கிட்டத்தட்ட ஏகோபித்த முடிவில் உள்ள அம்சமாகும் ஏனென்றால் இதிலே ஜபீபை பொறுத்தவரையில் இமாம் இபுன் ஹசும் இப்னு ஹசும் ரஹிமகுல்லா என்கிற இமாம் இது பற்றி எதுவும் பேசவில்லை ஆனால் மற்ற எல்லா இமாம்களும் இந்த காய்ந்த திராட்சையில் ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள் இது அல்லாத ஏனைய பொருட்களை பொறுத்தவரையில் அவற்றிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது இப்போ அதை அந்தந்த பொருட்கள் உள்ளவர்கள் உரியவர்களிடம் கேட்டு அதற்குரிய தெளிவை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒன்றாகும் இதில் வியாபாரத்திற்கென்று எந்த பொருள் உட்படுத்தப்பட்டாலும் அது வியாபார பொருளாக கொள்ளப்படும் இப்போ நம்ம சொன்ன இந்த ஒன்பதாக இருக்கலாம் அல்லது இங்கே கூறப்படாத வேறு எந்த பொருளாக இருந்தாலும் அது வியாபாரப் பொருள் என்கிற நிலை அடையுமாக இருந்தால் அதற்குள் இருக்கிறது ஆனால் வியாபார பொருளாக இல்லாமல் அவை இருக்கிற போது அவற்றில் இருக்கிறதா என்கிற ஒரு மிக முக்கியமான மசாலா இருக்கிறது உதாரணமாக பெறுமதியான கற்கள் இருக்கின்றன இந்த மாணிக்க கற்கள் போன்ற கற்கள் இருக்கின்றன இந்த கற்களிலே இருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக அறிஞர்கள் மத்தியிலே தெளிவான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதாவது இவ்வாறான பொருட்களில் ஜக்காத் கிடையாது என்பதை இப்ப இது சம்பந்தமாக சொல்லும்போது இமாம்கள் அல்லது சலஃபுகள் இதிலே ஜக்காத் இல்லை என்பதை மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள் அது முத்தாக இருக்கலாம் மரகதமாக இருக்கலாம் அல்லது வேறு வகையான பெருமதியான கற்களாக இருக்கலாம் இந்த கற்கள் எதிலுமே ஜக்காத் கிடையாது என்ற விஷயத்தில் அவர்கள் தெளிவான நிலைப்பாட்டில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இபுன் அமரது அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லாம கானி தி ஜாரா அதாவது பொருட்கள் இந்த பொருட்களில் வியாபாரத்திற்கு உட்படுத்தப்படக்கூடிய பொருட்களில் தவிர வேறு எதிலும் ஜக்காத்து கிடையாது என்று சொல்கிறார்கள் இந்த செய்தி முசன்னப் அப்துல் ரசாக் என்ற நூலிலும் பை ஹக்கியிலும் அதே போல மம் ஷாஃபி ரஹ்மகுல்லா அவர்கள் தன்னுடைய அல் உம்முண்டு உம்மு என்கிற கிரந்தத்திலும் இதை கொண்டு வருகிறார்கள் இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாகும் எனவே இப்ரோ மருதி அல்லா அவர்கள் இங்கே மிக தெளிவாகவே நமக்கு சொல்கிறார்கள் இந்த குறிப்பிடப்படக்கூடிய பொருட்கள் தவிர ஏனைய பொருட்கள் வியாபாரத்திற்கு உட்படுத்தப்பட்டால்தான் அதிலே ஜக்காத் இருக்கிறது இல்லை என்றால் அதில் ஜக்காத்து கிடையாது என்பதை சொல்லுகிறார்கள் அதே போல அத்தா ரஹிமகுல்லா சொல்லுகிறார்கள் ல சதில்லு ஜபர்ஜத் வலா அர்த் அதாவது முத்து மரகதம் அதே போன்று பெருமதியான இந்த நம்ம மாணிக்க கற்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கற்கள் அதே போன்று ஏனைய பொருட்கள் இவற்றில் ஜக்காத்து கிடையாது வலா ஷே லயுதாரு அதாவது இவை வியாபாரத்திற்கு உட்படுத்தப்படுமாக இருந்தால் அவற்றிலே ஜக்காத் இருக்கிறது இல்லை என்றால் அவற்றிற்கு ஜக்காத்து கிடையாது என்பதை இங்கே அவர்கள் குறிப்பிடுவது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாகும் இந்த செய்தியும் முசன்னஃப் அப்துல் ரஜாக் முசன்னஃப் அபி ஷைபா போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான செய்தி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பொருட்களில் அது வியாபாரத்திற்கு உட்படுத்தப்படுகிற போதுதான் ஜக்காத்திருக்கிறது ஏனைய பொருட்களை பொறுத்தவரையில் அதாவது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட ஒன்பது பொருட்கள் தவிர மற்றவை ஜக்காத்துக்குரியவையா இல்லையா என்ற கருத்து வேறுபாடு இருக்கிறது அதிலே இந்த பெருமதியான பொருட்களை பொறுத்தவரையில் அவை வியாபாரத்திற்கு உட்படுத்தப்பட்டால்தான் அவற்றிலே ஜக்காத் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அதிகமான சகோதர சகோதரிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடைகள் அல்லது பெரிய கட்டிடங்கள் நிலங்கள் இவற்றுக்கு இருக்கிறதா என்று கேட்பார்கள் உண்மையிலேயே இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இதிலே அபுதாவுத் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி முனா அப்பாஸ் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் வியாபாரத்திற்கென்று நாம் உட்படுத்துகிற பொருட்கள் தவிர வேறு எதிலுமே ஜக்காத் நமக்கு கடமையாக்கப்படவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் லைசா அலா முஸ்லிமின் ஃபி அப்திஹி வல ஃபரஸிஹி சதகா ஒரு முஸ்லிம் தன்னுடைய அடிமைக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை இன்னும் ஒரு ரூபாயத்தில் வல ஃபி ஹுலாமிஹி என்று வருகிறது தன்னுடைய பணியாளருக்காக ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அதே போல தன்னுடைய குதிரைக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று நம்பி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது நாம் இந்த ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து இமாம்கள் மிக முக்கியமான சில தெளிவுகளை நமக்கு தருகிறார்கள் நாம் குடியிருப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய வீட்டுக்கு ஜக்காத் கிடையாது நாம் இருப்பதற்காக வேண்டி நம்ம கட்டியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஜக்காத் கிடையாது அது வீடுனுடைய பெருமதி எவ்வளோ வித்தியாசப்பட்டாலும் பிரச்சனை இல்லை மிக பெருமதியான கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஒரு வீடு கட்டியிருந்தாலும் அந்த வீட்டில் நாம் குடியிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு ஜக்காத் கிடையாது அதே போல் ஒருவர் வைத்திருக்கிற வாகனம் அவருடைய ஓன் யூஸுக்காக வேண்டி சொந்த பாவனைக்காக வைத்திருக்கக்கூடிய வாகனத்தை பொறுத்தவரையில் அந்த வாகனங்களுக்கும் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவர் தனக்கு ஒரு கார் வளர்ச்சி அடைந்த இடங்களில் அதை நம்ம பார்க்கலாம் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கார் பிள்ளைகளுக்கு ஒரு கார் என்று எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு கார் வாகனம் வாங்கி கொடுத்திருப்பார் சில நேரங்கள் அவர் வைத்திருக்கிற வாகனத்தை பார்த்தால் பல கோடி ரூபாய் பெறுமதியானதாக இருக்கும் இதற்கு ஜக்காத் இருக்கிறதா என்று கேட்டால் ஜக்காத் கிடையாது இதில் சில சகோதரிகள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படலாம் இவ்வளவுக்கும் ஜக்காத் இல்லைன்னு சொன்னால் அப்போ ஜக்காத்து இல்லாமல் போயிருமேண்டு அப்படி கிடையாது அதாவது மார்க்கம் என்பது கால அல்லா காலரசூலுல்லா அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்பதுதான் மார்க்கமாகும் நம்முடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நாம் எந்த வகையிலும் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது எனவே இந்த பொருட்களுக்கு ஜக்காத் கிடையாது என்பதை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனம் நாம் வைத்திருக்கக்கூடிய அடிமை இவர்களுக்கு ஜக்காத் கிடையாது என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியிருப்பதனால் நாமும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்க வேண்டுமே தவிர உணர்ச்சியை முற்படுத்தி இந்த பிரச்சனையை பார்க்க கூடாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒருவர் ஒரு நிலம் வாங்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நிலம் பெருமை மிக பெருமதியான நிலமாகும் ஒரு முக்கியமான ஸ்பாட்டில் இருக்கிறது மிக பெருமதியான நிலமாக இருக்கிறது இந்த நிலத்திற்கு ஜக்காத் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த நிலம் எந்த நோக்கத்தில் வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அந்த நிலம் வியாபார நோக்கத்தில் வாங்கி போடப்பட்டதாக இருந்தால் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் வியாபாரத்திற்காக ஒதுக்கப்படுகிற பொருட்களில்தான் தான் ஜக்காத் கடமை என்பது இஸ்லாமிய சட்டத்துறையின் மிக முக்கியமான ஒரு விதியாக இருக்கிறது அப்ப அந்த நிலத்தை வாங்கியவர் வியாபார நோக்கத்தில் வாங்கியிருந்தால் வியாபார நோக்கம் என்றால் ஒரு நல்ல விலை வந்தால் விற்கலாம் என்கிற நோக்கத்தில் அதை வாங்கியிருந்தால் அதனுடைய முழு கெப்பிட்டலுக்கும் அவர் கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஒரு வருடம் அது அவரிடத்தில் இருந்தால் அப்போ கணக்கு பார்க்கிற நேரத்திலும் கூட அவர் வந்து அந்த நேரத்தில் மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கிறது என்பதை அவர் கவனத்தில் கொண்டுதான் அதை முடிவெடுக்க வேண்டும் வாங்கிய விலை அல்ல உதாரணமாக ஒரு ஐம்பது லட்சத்திற்கு அவர் அதை வாங்கியிருக்கலாம் தற்போதைய சந்தை விலை வந்து ஒரு கோடி ரூபாவாக இருக்கிறதென்றால் ஒரு கோடி ரூபாவுக்குத்தான் கணக்கு பார்த்து அதற்கு அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் எப்போது அது வியாபார நோக்கத்தில் வாங்கப்பட்ட சொத்தாக இருந்தால் இல்லாமல் வீடு கட்டுவது அல்லது வேறொரு நோக்கமும் இல்லை ஒரு வியாபார நோக்கமும் இல்லை அதை வாங்கி வைத்திருக்கிறார் யாருக்காவது பிள்ளைகளுக்கு பயன்படுமன் இதற்கும் ஜக்காத்து கிடையாது என்ற கருத்தை ஹுசைமின் ஷா பிம்பாஜ் ரஹிம் முகமுல்லா போன்ற அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ ஒருவருக்கு ஒரு பெரிய பில்டிங் இருக்கிறது அது ஒரு ஃப்ளாட்ஸாக இருக்கலாம் அல்லது பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆக இருக்கலாம் இந்த பில்டிங்கை பொறுத்த வரையில் இந்த பில்டிங்குகளுக்கு அதனுடைய கேப்பிட்டலுக்கு செ இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது இந்த அந்த சொத்துக்களின் கெப்பிட்டலுக்கு ஜக்காத் கிடையாது அதில் அவர் குடியிருந்தால் அதற்கு அறவே ஜக்காத்து கிடையாது அது வாடகைக்கு விடப்படுமாக இருந்தால் அதற்குத்தான் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அந்த கெப்பிட்டல் அந்த சொத்தை அந்த கடையை அல்லது அந்த காம்ப்ளெக்ஸை அல்லது அந்த பிளாட்ஸை அல்லது அந்த வீட்டை அவர் வாடகைக்கு விட்டால் வருகிற வாடகைக்குத்தான் ஜக்காத் கடமையே தவிர சொத்துக்கு கடமை இல்லை என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போலதான் விவசாய நிலமும் ஒருவர் சொந்தமாக விவசாய நிலம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த விவசாய நிலத்திற்கு வருடா வருடம் அவர் கணக்கு பார்த்து ஒரு ஏக்கர் விவசாய நிலம் வைத்திருக்கிறார் அந்த ஒரு ஏக்கர் உதாரணமாக இருபது லட்சம் ரூபாய் பெறுமதி என்று சொன்னால் அந்த இருபது லட்சத்திற்கு அவர் காத்து கொடுப்பதில்லை மாறாக அந்த விவசாய நிலத்திலிருந்து வருகிற அவர் சொந்தமாக விவசாயம் செய்வாராக இருந்தால் விவசாய நிலத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிற விவசாய பொருட்களுக்கு அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அல்லது அந்த நிலத்தை அவர் வாடகைக்கு விட்டிருந்தால் அந்த வருகிற வாடகை வருமானத்திலிருந்து தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஜக்காத்துடைய பொருட்கள் என்று வருகிற அன்புள்ள சகோதர சகோதரிகளே இமாம்களால் ஏகோபித்து சொல்லப்பட்ட இந்த ஒன்பது பொருட்களும் கண்டிப்பாக அதற்கு ஜக்காத் ஆக வேண்டும் மாற்றி கருத்தில் ஏனைய பொருட்களை பொறுத்தவரையில் அது பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெளிவை பெற்றுத்தான் அதற்குரிய சட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே ஒரு சிலவற்றை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் இங்கே நாம் குறிப்பிடவில்லை எனவே இங்கே குறிப்பிடப்பட்டது அடிக்கடி கேட்கப்படக்கூடியவைகள் என்பதனால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கேட்கப்படாதவைகளை உலமாக்களிடத்தில் கேட்டு நீங்கள் தெளி தெளிவுபெற்று கொள்ள வேண்டும் என்று அன்புடன் உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அவானா அன் அஹமது இல்லா ரபுல்லமின் வசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரக